வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய நிறையா பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது வந்து கர்ப்பப்பை கட்டி, அதனே வந்து கர்ப்பப்பை நாட்டிஸு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து யுட்ரைன் பைப்ராய்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த யுட்ரைன் பைப்ராய்ட்ஸ் பற்றி தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த யுட்ரைன் பைப்ராய்ட்ஸ் வந்து நிறைய பெண்களுக்கு, அதாவது கர்ப்பப்பையில் பைப்ராய்டு கட்டிகள் அப்படின்னு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து டாக்டர் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நிறைய பெண்கள் வந்து பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கம் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பைப்ராய்டு எதனால வருது, அந்த பைப்ராய்டுனா என்ன, ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த யுட்ரைன் பைப்ராய்டு அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, யுட்ரைன் பைப்ராய்டுன்னு சொல்லுவோம், இல்லையா வந்து மயோமா சொல்லுவோம், லியோ மயோமா, இந்த மாதிரியான பேர்களில் வந்து நாங்கள் வந்து பைப்ராய்டை வந்து சொல்லுவோம். ஆனால் நிறையா பெண்கள் வந்து கேட்கக்கூடியது, மேம் எனக்கு வந்து பைப்ராய்டு கட்டி கர்ப்பப்பையில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது ஏதோ வந்து சப்சீரஸ் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்னா என்ன மேம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் சொல்லுவோம் சப்சீரஸ், சப்சீரஸ் ஃபைப்ராய்டு, சப்மியூக்கோஸ் ஃபைப்ராய்டு, பெரிங்குலேட்டர் ஃபைப்ராய்டு, இன்ட்ரா கேவிட்டி ஃபைப்ராய்டு அப்படின்லாம் நாங்கள் வந்து நிறையா சொல்லுவோம். இது எதுவுமே கிடையாது, அது எல்லாமே ஃபைப்ராய்டு அவ்வளோதான். அதாவது அந்த அந்த க்ரோத், ஓகே, அந்த கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கட்டி வளர்ந்துருக்கு. இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது, இது ஒரு சாதாரண கட்டி தான், பயப்பட வேணாம். ஓகேங்களா? அந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண கட்டி தான், இது வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இது வந்து நாங்கள் ஏன் இந்த பேர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பையில் அது எந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த கர்ப்பப்பையில் வந்து மியூக்கஸ் அதாவது வந்து கோழைப்படலமும் இருக்கும், எல்லாமே இருக்கும், சதைப்பகுதி. ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூக்கள்லாம் இருக்கும், அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பேர் வைக்குது. இப்போ இன்ட்ரா கேவிட்டி அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளே அந்த பல் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான நேம் வந்து அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. இந்த பைப்ராய்டுங்கிறது வந்து சில பேருக்கு ஒன்றே ஒன்றா, ஒரு சில பேருக்கு வந்து நிறையா இது, அதாவது மல்டிபிளாகவும் இருக்கலாம். ஓகே, அந்த பைப்ராய்டுங்கிறது வந்து சில பேருக்கு ஒன்றே ஒன்றா இருக்கும், சில பேருக்கு நிறையா இருக்கும், சில பேருக்கு வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இந்த பைப்ராய்டு பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து, ஐயோ எனக்கு ஏதோ கட்டி வந்துச்சு, கேன்சர் கட்டி இருக்குமோ, ஏதோ பைப்ராய்டுங்கிறாங்க அப்படின்னு பயந்துட்டு நிறையா பெண்கள் வந்து ரொம்பவும் பயந்து டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்படுறாங்க. இது ஒன்றும் வந்து பயப்படுற அளவுக்கு விஷயம் கிடையாது, இது ஒரு சாதாரண கட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணுறது மூலயமா, அதாவது அல்ட்ராசவுண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த இது யாருக்கெல்லாம் இந்த பைப்ராய்டு வரும் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா, இது அந்த யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒபேசிட்டி பர்சன், நல்லா குண்டாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வரலாம். இதுவரையும் வந்து குழந்தையே பெற்றெடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 30-35 வயசு 40 வயசுக்கு மேலே போகும்போது அந்த பெண்களுக்கு வரலாம். ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்கம் மாதிரி. ஓகேங்களா? அந்த காலத்துலலாம் வந்து இந்த பைப்ராய்டு இப்போலாம் சொல்கிறாங்க கர்ப்பப்பை கட்டி அப்படிலாங்கலாம் அந்த காலத்துலலாம் கிடையாது. ஸோ ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்க முறை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பைப்ராய்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பைப்ராய்டு வந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த பைப்ராய்டு வந்து விடுபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த பைப்ராய்டு வந்த பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான வந்து சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயம் வந்து கண்டிப்பாக வந்து சிம்டம்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லைனா, ஆனால் கண்டிப்பாக சிம்டம்ஸ் இருக்கும். எப்படின்னா, அடிவயிறு பகுதியில் நிறைய பெண்களுக்கு வந்து வலி இருப்பதாக வந்து நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஏதோ அடிவயிறில் வலி இருக்குது மேம். அதே போல் ஒழுங்கற்ற மாதவிடாய், சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறையோ, சில பேருக்கு வந்து மாதவிடாய் வந்து 5 நாட்களுக்கு மேலே வந்து உதிரப்போக்கு நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியானது ஒரு மாதவிடாய் வந்து ஒரு ரெகுலர் சைக்கிள் இல்லாமல் ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருக்கும். இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்து பயம் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒழுங்கற்ற மாதவிடாய் நடக்கலை அப்படிங்கிற ஒரு பயத்தினால் வரக்கூடியது நிச்சயம் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே கட்டியிருக்கு அப்படிங்கும்போது நிறைய பெண்களால் கர்ப்பமாகவும் ஆக முடியாமல் போகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ ஒரு கரு உருவாகுது அப்படின்னா கூட, இப்போ வந்து ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே அந்த கட்டி இருக்கும்போது அந்த கருவில் வந்து அங்கே பதிதல் நடக்க முடியாமல் நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் போகுது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ அந்த பைப்ராய்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ 35-40 வயசுக்கு மேலே வரும்போது இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தாராளமாக இந்த விஷயத்தை, அதாவது இயற்கையாக நமக்கு வந்து இயற்கை அன்னி வந்து தாராளமாக வாடி வழங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி குணமடைய முடியலை. ஸோ இதுவும் எனக்கு பலன் அளிக்கணுங்கும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை
பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் இயற்கை மருத்துவங்கள் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இயற்கை மருத்துவங்களை தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சை பொருள், பச்சை காய்கறிகள் அப்படிங்கும்போது பச்சையாக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, கர்ப்பப்பைக்கு சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கர்ப்பப்பை. அதே போல் பச்சை மிளகாய், ஓகேங்களா? அதுலேருந்து குடை மிளகாய், இதெல்லாம் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து நிறையா வந்து ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள், பீன்ஸ், அவரைக்காய், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக காய்கறிகளில் சேர்த்துக்கலாம், ஓகேவா? அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நல்லெண்ணெயில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க அடிக்கடி. ஸோ வந்து ஏன்னா அப்போயெல்லாம் வந்து வயதுக்கு வந்த பெண்களுக்கு வந்து நல்லெண்ணெய் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க. உளுந்தங்களி, உளுந்த மாவில் ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி உளுந்து மாவு சேர்த்துக்குங்க. நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து ரொம்பவும் பலப்படுத்துவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் வந்து ரொம்பவும் வந்து பலனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கர்ப்பப்பை கட்டிலேருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பூ, ஓகேங்களா? ஸோ இந்த வாழைப்பூ வந்து எல்லாருட்டையுமே கிடைக்கும். இந்த வாழைப்பூ வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூவை நீங்கள் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நீராகாரம்னு சொல்லுவோம், அதாவது முதல் நாள் நைட்டு வடித்த சாதத்தில் வந்து மிச்சம் உள்ள சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் வந்து மிச்சம் தண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நீராகாரம். ஸோ இந்த நீர் கூட அந்த ஜூஸ், ஓகேங்களா? அந்த ஜூஸ் நல்லா இது சக்கமாகி கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நீராக காரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் குடிக்கலாம். இது வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் இல்லை, எப்போ வேணால் குடிக்கலாம். அது தாராளமாக நீங்கள் குடிச்சு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் வந்து அழகாக வந்து குறையும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது வந்து பலனளிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துவாங்க, கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துவாங்க, உள்ளே வந்து சுரண்டி எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் வந்து ரொம்பவும் வந்து கேன்சர் கட்டியாகவும் அந்த மாதிரி கட்டி கிடையாது, பயப்பட வேணாம். நீங்கள் வந்து நல்ல ஒரு உணவு பழக்கத்தை மேற்கொண்டு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான லைஃப்பில் வாழ்ந்தாலே இது வந்து மேமே குணமடைஞ்சு. எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.